கேஸ் குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்தோடனே ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ணேன். என்னென்னா, வந்து ஒரு பக்கத்து வீட்டில் எங்கள் அத்தை ஒருத்தவங்க வந்து டாக் வந்து வளர்க்குறாங்க. அது வந்து குட்டி போட்டிருந்தது. அது வந்து என்னாச்சுன்னா, சாக்கடையில் வந்து விழுந்துருச்சு. என்ன பண்ணுறது தெரியல. காலையில் எழுந்தோடனே அது இருக்க போயிட்டே இருந்தது. அது ஃபுல்லாக ட்ரைனேஜ் ஃபுல்லாக மூடி இருந்தது. அதெல்லாம் உள்ளே போய்கிட்டே இருக்குது ரொம்ப தூரமாக. எப்போ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். வாங்க, உங்களுக்கு எப்படி எடுத்தேன்னு காமிக்கிறேன். அந்த சுச்சுவேஷனில் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிட்டால் அது வந்து அந்த ஸ்மெல்லே வந்து இறந்துடும். அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து அதை வெளியே எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம அதுக்கு உண்டான வழியை பார்க்குறதா வந்து புத்திசாலித்தனம். எப்படி எடுத்தனும் வந்து சொல்கிறேன். நீங்களும் உங்களுக்கு வந்து டாக் விழுந்துருச்சுன்னா நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சொல்கிறேன். இதுதான் வந்து வந்து ஃபுல்லாக ஹெல்ப்பாக இருந்தது. இந்த பல் மாதிரி இருக்கிறதா வந்து குச்சி, நீளமான குச்சி, ஒரு பல் மாதிரி இருக்கிறதா வந்து இதுதான் ஹெல்ப்பாக இருந்தது டாக் வந்து வெளியே எடுக்கிறதுக்கு. அங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீடு வந்து அங்கே இருக்குது. அதான் அவங்க வீடு. இங்கே இந்த சாக்கடை எல்லாரும் விழுந்துருச்சு. இதுக்கு எல்லாரும் விழுந்து இது ஃபுல்லாக குப்பை அடைச்சிட்டு இந்த இடத்துல நவந்து வந்துச்சு. ஸ்லாப் எடுத்துட்டு தான் இதில் வந்து உள்ளே அந்த குச்சை விட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே எடுத்தது. ஃபுல்லாக தண்ணி, சம தண்ணி தேங்கிங்க. எங்கத்தா குட்டி உள்ளே இருக்கா? காமிக்கிறேன் ஒரு குட்டியை. என்னண்ணா ஏண்டா பையா? இந்த குட்டியா இந்த குட்டியா? இந்த குட்டி தான் சாக்கடையில் இருந்துச்சு. சரி. தண்ணி கொஞ்சம் குடிக்கிறீங்கதா? குடிச்சியா? குடிச்சிட்டா? அது பால் குடிக்க குடிப்பட்டு பயத்துல இருக்குதா? என்ன பயம்? அந்த பயம் தெரியல. சரியாயிடும். வெயில் நேரம் வந்துச்சுனா காயம் ஏதாச்சும் போட்டிருக்கா? இல்ல, காயெல்லாம் எதுவும் இல்ல. சரி, அப்போ காத்தி ஷாம்பூ குடிச்சான். போட்டு ஐடி எல்லாம் வச்சுட்டு டாக்டர் போகல. இறங்கி போய் எடுக்க வேண்டியதானு சொல்ற மாதிரி அதே இதுல இருந்துருது போல. சரிதா, பாத்துங்க. என்ன பண்ணு தெரியுமா? இது ரெண்டும் இதாத்தா பொண்ணு, அது பொண்ணு மட்டும்தான் பையன். மூணு குட்டி தான் போட்டு. ஆறு குட்டியில மூணு சாவடிச்சு. எப்படி அந்த மூளையில பள்ளம் வந்து பொறந்துச்சு. போட்டு அந்த பள்ளத்துல போட்டு நச்சுத்தி ஒன்று குட்டியாச்சு. ஆமா, மூச்சு விட மாதிரி விட்டுட்டு மூணு குட்டியை போயிடுச்சு. அதே இதே கலர் தான் எல்லாம். சரி சரிதா.